ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி, தினகரன் இவங்க சொன்ன முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தினகரன் வந்து அவங்க கழக செயலாளர் இல்ல திருமண விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தினகரன் தன்னோட கையாலே கழக கொடியை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினகரன் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாமாவோட ஆட்சி நடக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாமா அறிவிச்ச எந்த ஒரு நலத்திட்டத்தையும் மக்களுக்காண்டி இவங்க செயல்படுத்தல. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா ஜெயலலிதாமாவோட வழியில தான் நடப்போம், எல்லா நலத்திட்டங்களையும் வந்து நாங்க செயல்படுத்துவோம், மதுவிலக்கை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. படிப்படியா எல்லா மதுக்கடையிலையும் நாங்க மூடிடுவோம் அப்படின்னு அதிரடியா தினகரன் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்குல நான் எந்த ஒரு குற்றமுமே பண்ணல அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொடநாடு வழக்குல வந்து 5 பேர் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு மேத்யூ வந்து அதற்கான சில முக்கியமான ஆவணங்களையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து ஸ்டாலின், தினகரன் இந்த மாதிரி பல தரப்பினரும் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மேல தப்பு இல்ல அப்படின்னா அவங்க வந்து விசாரணைக்கு வர வேண்டியதானே, அதுவும் 5 பேர் மர்மமான முறையில இறந்திருக்காங்க, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இவங்க இதுவரைக்கும் ஏன் பேட்டியில சொல்லல அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி மேத்யூ மேல வந்து மான நஷ்டஈடு வழக்கு போட்டிருக்காங்க. மேத்யூ கிட்ட 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி மேத்யூ, சயந்த், மனோஜ் இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வந்து மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கை வந்து அவசர வழக்கு எடுத்து நடத்தணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றமானது 24ஆம் தேதி இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.